கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்று சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு தலைமை மருத்துவமனைகளில் தேவையான படுக்கை வசதி மருந்துகள் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். கரூர் மாவட்டத்திற்கான கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தடுப்பு பணிக்கான சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் விஜயராஜ்குமார் பேட்டியளித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் கரூர் மாவட்டத்திற்கான கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தடுப்பு பணிக்கான சிறப்பு கண்காணிப்பு அலுவலரும் தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை முதன்மை செயலாளருமான விஜயராஜ்குமார் தலைமையில் அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் மற்றும் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதன்மை செயலாளர் விஜயராஜ்குமார், கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்யப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் முதல் கொரோனா தொற்று வந்ததில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 134 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இன்றைய நிலவரப்படி 34 பேர் கொரோனா தொற்றுடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உள்ளூரில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் வெளியூரிலிருந்து வருபவர்கள் கண்காணித்து அவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்று சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு தலைமை மருத்துவமனைகளில் தேவையான படுக்கை வசதி மருந்துகள் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். உள்ளூர் மக்களின் துணையோடு நோய் தொற்று மேலும் பரவாமல் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிபிக் பிளான் உருவாக்கி சரியான முறையில் பயன்படுத்தி வருகிறது. கரூர் மாவட்டம் இதுவரை சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளனர். இனி வரும் காலங்களில் எதிர்கொள்வது குறித்து கலந்தாய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. மேலும் கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்கவும் அவற்றை எதிர்ப்புக்கு தயாராகவும் உள்ளது. நமது மாநிலத்தில் முதல் கேஸ் வந்த நாளிலிருந்து இன்று வரை 136